ஏமா போற மாப்ப மாட்டே மக்க மடிச்ச போவானா நீ எல்லாம் எண்ணத்தை படிச்சு கிழிச்சே போ பொம்பளை பிள்ளை ஒரு நினைப்புல போனா தானே ஒரு ஆஃப் எடுத்துரு உணவுக்கு நான் கள்ள மிட்டாய் வாங்கிக்கிறேன் மாமியாண்டு பாக்குறேன் மரியாதையா போயிரு என்ன ஆத்தாளமாவது ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்களா ஏத்தா என்னாச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க பரிசத்துக்கு வச்சிருந்த காசை எடுத்து தொலைச்சிட்டு அனுப்பா குடுத்து காசுடா காசெல்லாம் செலவாகி போச்சு இல்ல சண்முகம் இங்க வாங்கடா நான் என்ன பண்ணுவேன் எதுக்குடா கூப்பிடுறேன் பாத்தியாப்பா நம்மளும் தான் குடிக்கிறான் இவன மாதிரி ரோட்லயா அவனே குடிச்சிருக்கான் அவனை போய் அடிக்க போற ஏய் காசுடுறா காசுடுறா நம்ம குடிக்கிறதாப்பா வச்சிருக்கான் எர்ரா ஏதா இந்த புடி அக்காவ ஆஸ்பத்திரி கூட்டு போ ஏய் ராட்டா கூப்பிடுறா மரத்துக்கடியில் தண்ணி அடிக்கும் தனி சுகந்தியன் பண்டைய பாரு நல்லா மைதானம் தீப்பிடிடுறா தீப்பிடி சாமி தீப்பிடி சாமி நெத்தில நடா போட்டு டூ வீலர் டூ ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி சூழாடு மை சாமி ஆமா சாமி ஏண்டி குடு குடுப்ப சொல்லுங்க சாமி எங்க போல பெண்ணான்னு உங்ககிட்ட குறி கேட்க வந்தா நீ இன்னாருமே ஆரம்பிச்சிட்டியோ அது ஒண்ணு இல்ல சாமி நைட் எல்லாம் தெரு தெருவா சுத்துறது உடம்பெல்லாம் ஒரே வலி அதனால லைட்டா சாமி இது உங்களுக்கு லைட்டா ஆமா இது என்ன தொங்குறது அதுவா சாமி என் தொழில் கிடைச்ச மறுவாதி சாமி ஓஹோ என்ன சாமி குத்து வச்சிருச்சு ஏண்டா உண்மையிலேயே நீ குடும்பக்காரன் சாமி ஏதோ வயிற்று பொழப்புக்காக தெரு தெருவா வேஷம் போடு சுத்துற சாமி இந்த துணிமணிலாம் கூட வாடகைதான் சாமி ஆமா சாமி ஏண்டா இவனை பார்த்தா பெரிய பிராடுகார மாதிரி இருக்கேன் இவனை நம்பி எப்படிடா குறி கேட்கிறாங்க இந்த மண்டவோட இப்படியே விடக்கூடாதே என்ன பண்ணிதான் சாமி என்ன நம்பி ரெண்டு குட்டி இருக்கு சாமி உன் பொழப்பையெல்லாம் கெடுக்க மாட்டோம் உன்னால எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்க ஒன்னு ரெண்டு மூணு சாமி சொன்ன வீடு இதுதான் இந்த பீடைய தீக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் பரிகாரம் சொல்றேன் எதிர் திசையில கண்ணி கழியாத மூணு கண்ணி பொண்ணும் பொம்பளை வாசமே படாத மூணு மும்பூர்த்திகளோ உன் கண்ணுக்கு தட்டுப்பட்டா ஐயோ சக்கம்மா பொம்பளை வாசம் படாத ஒருத்தனை பாக்குறதே சரமோ இதுல மும்மூர்த்தி எப்படி குறுக்க பேசாத 3000 ரூபாய் எடுத்து மூணு தடவை எச்சிய தூ தூன்னு துப்பி அவங்க கையில குடுத்தியனா உன்ன பிடிச்ச பீட உன்ன விட்டு விலகி அவங்க கிட்ட போயிடும் சக்கம்மா 3000 ரூபாய் அதிகம் 300 ஓகேவா டேய் என்கிட்ட பேர் பேசுறியா குரலிய ஏவி விட்ட குரவளைய கடிச்சு துப்பிடும் மன்னிச்சுக்கோ அவங்க வாங்காம போயிட்டாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு உன்னை பிடிச்ச கூட உன்னை விட்டு போகாது சரியாத்தா செஞ்சுக்கிடுவோம் ஆனா எவன் சிக்கிறான்னு தெரியல இழிச்சா பையன் நம்பிட்டேன் சூரிய பகவானே இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும் என்னைய புடிச்ச பீடையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தகதாகனு மின்னனும் மணி 9 ஆயிடுச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதுக்க யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தை எல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிடணும் பார்த்து செய்யும் ஓம் சக்கு நமக இவங்களா கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க இவங்க தான் பொதிக்கணக்கில் பீடைய வச்சிருக்காங்க இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான் இப்ப கூப்பிடுற மாதிரி தம்பி என்ன பக்தி பழமா போய்கிட்டு இருக்கீங்க தம்பி வளையில விழுந்துட்டியா வாங்க
என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு வர்றாங்க? இன்னைக்கு பொழுது என்னால நம்பவே முடியல. என்ன தம்பிகளை அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க? என்ன நெத்தியில பட்ட கையில மாலை பக்தி பரவச தாண்டவ மாடுது. வருங்காலண்ணே, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதண்ணே. நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதான் பீடையை இவங்க தலையில கட்ட போறோம்ல. நல்ல குணத்துலதான் இருக்காங்க. சீக்கிரம் பணத்துறா வருங்காலம். பீடையை கழிச்சிருவே. ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். வேற என்ன? ஒன்னு ஒன்றா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 10,000 ரூபாய் சொல்லிருக்கலாமடா. இந்தாங்க 3,001 கப்புனு புடிங்க. பிரதர்ஸ், அண்ணன் மேல ஏதாவது கோவம் இருந்தா மன்னிச்சிருங்க. நானும் உங்களுக்கு எதுவுமே பண்ணது, என்னாலதான் நீங்க ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த லட்சுமிய கையில வாங்கி இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. புடிங்க. ஆமா, இது என்ன புது பழக்கம்? உன் கடையில 1 ரூபாய்க்கு பீடி கடன் கேட்டாவே தர மாட்டேன். அது என்ன 3,001? என்ன இவங்க வாங்க மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே, காசெல்லாம் வேணாம்னே, உங்க மனசுல இடம் இருந்தா போதும்னே. இல்ல தம்பி, நீங்க காசை வாங்கிக்கிட்டாத்தான் நம்ம உறவே நீடிக்கும். ஏய், வாங்காதரா. இந்த ஆள் நம்ம மூலமா கள்ள நோட்டை புழக்கத்துல விட பாக்குறான்டா. ஏண்டா பிராடுத்தனமான வார்த்தைகள்லாம் பேசி என்ன புலம்ப வைக்கிறீங்க? ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்கறேன், அதை ஏண்டா கலங்கப்படுத்துறீங்க? பாரு, அண்ணனோட காணிக்கையா நினைச்சு இதை வாங்கிக்கங்க. பிளீஸ் டேக் இட். வருங்கல்லே, குடுனே. இந்தாங்க, நீங்க வாங்குனதுல மை மைண்ட் வெரி வெரி ஹாப்பி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுனே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், அண்ணனுக்கு மாலை போடு. எனக்கா? உங்களுக்கே தான். சரி, அப்ப நாங்க வரட்டுமா? வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க. போங்க. இந்தானே சூஸ் போட்டு குடிச்சுங்க. வரவா? எங்க அப்பா தவசி இந்த ஊருக்கு வரும்போது அழுக்கு வேட்டியும் அரைகணா காசோட தான் வந்தான். இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா சும்மாவா? தேனிக்கு பக்கத்துல மெயினான இடம், மார்க்கெட்டு பக்கத்துல. இத்தனை கஷ்டங்களை மீறி வாங்குற சாதாரண விஷயமாயா? அதுக்கு எத்தனை வேற நான் சரி கட்டிருப்பேன். இனிமே எல்லா பயலும் என் பின்னாடிதான். வந்துட்டான் பாரு என் சிங்க குட்டி. சாமி, எனக்கு அப்புறம் என் தம்பி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். தம்பி, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சுடா. வரேன் தம்பி. சரிண்ண, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. டேய், பாத்து போடா. சரிண்ண. ஆட்டோ எவனும் குறுக்க நிப்பாட்டிருக்காங்க. போய் எவன் போய் பாரு. யோ, யாரியா நீ? யோ, எந்திரியா. எனக்கு பேசுறதும் பிடிக்காது. Thank you.
வாங்க மாப்பிள, உங்களுக்காக தான் இப்படி நேரம் காத்துட்டு இருக்கான். போன காரியம் எல்லாம் முடிஞ்சு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது இல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உழப்புக்கா ஊரு விட்டு ஊரு வந்த பையன் என்ன ஆட்டம்? இப்ப தான் மாப்பிள்ள நிம்மதியா இருக்கு. அப்பவே நடத்திருக்கணும்டா. நம்ம தான் அசால்ட்டா இருந்துட்டோம். கூட்டி கொடுத்து மேடேறிட்டா எனக்கு சரிசமம் ஆயிருமா? மத்தம் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன்டா, சும்மா இருக்க மாட்டேன். நம்ம கிட்டே சரக்கு வாங்கி தெரு தெருவா வித்துக்கிட்டு இருந்த நாயி நாலு காசு வந்த உடனே என்கிட்டயே போட்டி போட்டு பாக்குறேன்னா?